புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். ரீட்மெண்ட் நம்பர் 48-99, பக்கம் 49, தலைப்பு அதிருப்தியின் ஆவி. ஆதார வசனம்: கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். ரோமர் 12:18. மனுஷர் யாவர் மீதும் வரவிருக்கின்றதான சோதனை காலத்தை குறித்து வேத வாக்கியங்கள் கூறுகின்றன. வெளிப்படுத்தல் 3:3-10. அந்த சோதனை காலமானது நம்மீது இருக்கின்றதென ஏற்கனவே துவங்கிவிட்டது என நாம் நம்புகின்றோம். உலகத்தின் விஷயத்தில் அது அதிருப்தியை, கசப்பை, தீமையான கற்பனைகளை, பகைமையை, சண்டையை, திருட்டை, கொலையை குறிக்கின்றதாயிருக்கும். இந்த ஆவியே சமுதாயத்தை சிதைக்க போகின்றதாய் இருக்கின்றது. இந்த உண்மையினை வேத வாக்கியங்களானது மிக தெளிவாய் உறுதிப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. இந்த சோதனை காலமானது சில விதங்களில் சபையாகிய நம்மிடத்தில் துவங்கிடும் என்பதை நாம் மறவாமல் இருப்போமாக. தேவன் இதை அனுமதித்துள்ளார். தேவன் தம்மை குறித்தும் தம் குணலட்சணம், தம் மகிமையான திட்டம் முதலானவை குறித்தும் உள்ள மாபெரும் வெளிச்சத்தினை நமக்கு கொடுத்திருக்கின்றார். திவ்ய சுபாவத்திற்குரிய நமக்கான பரம அழைப்பு குறித்து அவர் நமக்கு அறிவுரை அளித்திருக்கின்றார். அவரது அழைப்பினை ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் கிறிஸ்துவின் பள்ளியில் பிரவேசித்திருக்கின்றோம் மற்றும் மனவாட்டி வகுப்பாரில் அங்கத்தினர்கள் என நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அவசியமான குணலட்சணம் தொடர்புடைய படிப்பினைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டு வருகின்றன. அநேகம் விதங்களில் நாம் அனுகூலம் பெற்றவர்களாயிருக்கின்றோம். இப்பொழுது பரீட்சை தேர்வு தொடங்கியுள்ளது. நம்மில் யார் தேர்ச்சி பெறுவார்கள்? முன்னோர் வழிவந்த மாம்சத்தின் அபூரணங்களை உடையவனாக இருப்பினும், தரித்திரனாக இருப்பினும், தன் இருதயத்திலும் மனதிலும் கர்த்தருக்கொத்த குணலட்சணத்தின் சாயலை அடைந்துள்ளான் என்று யார் யார் காண்பிக்க போகின்றனர்? இதுவே பரீட்சையாகும். இந்த பரீட்சையானது எப்படி வருமென நாம் எதிர்பார்த்திடலாம். அன்புக்குரியவர்களே, அது எவ்வாறு வருகின்றது என்று நாம் காண்கின்றோம். கூர்ந்து கவனிப்பதன் வாயிலாகவும் மற்றவர் வாயிலான தகவல் வாயிலாகவும் அந்த பரீட்சை தேர்வானது சிலர் விஷயத்தில் அனுகூலமாகவும் மற்றவர்கள் விஷயத்தில் அனுகூலமற்ற விதமாகவும் போய்கொண்டிருப்பதை நாம் காண்கின்றோம். சில இடங்களில் முழு சபையாரும் பரீட்சைக்குள்ளாகுகின்றனர். அதிகாரம் மற்றும் சில வழிமுறைகள் சம்பந்தமாய் எழும்பும் முக்கியமற்ற கேள்விகள் கவனத்தை சிதறப்பண்ணி பிரச்சனைகளை எழுப்புகின்றன. இது சத்தியத்திற்கு ஊழியம் புரிவதிலிருந்து கவனத்தை திருப்பி விடுகின்றது. இது சிலருடைய ஆவல்களை தணித்து விடுகின்றது. இது சிலரை மிகவும் கசப்படைய செய்து விடுகின்றது. கோபம், துர்க்குணம், பகைமை, பொறாமை, கருத்து வேறுபாடுகள், சண்டைகளாகிய தீய ஆவியின் கனிகளானது சில விதங்களில் கட்டுப்பாடு பண்ணுகின்றதாய் இருக்கின்றது. ஒவ்வொருவனும் தன்னைத்தான் நிதானிப்பானாக எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். நாங்கள் யாரையாவது நியாயம் தீர்க்கவோ குற்றவாளி என்று தீர்க்கவோ இல்லை, மாறாக ஒவ்வொருவனும் தன்னைத்தான் நிதானித்துக் கொள்ளுவானாக என்றே அப்போஸ்தலனோடு கூட சேர்ந்து கூறுகின்றோம். ஒவ்வொருவனும் தாழ்மை, நீடிய பொறுமை, சகோதர சிநேகம், அன்பு எனும் ஆவியின் கனிகளை தான் பெற்றிருக்கின்றானா என்று மாத்திரம் பார்த்து கொள்ளாமல் இன்னுமாக இப்பண்புகள் தன் நடத்தையிலும் தன் வார்த்தைகளிலும் தன்னால் வெளிப்படுத்தப்படுகின்றதாவென்றும் பார்த்து கொள்வானாக. அருமையானவர்களுக்காகவும் நல்லவர்களுக்காகவும் நற்குணமுள்ளவர்களுக்காகவும் உள்ள அன்பின் அடிப்படையில் மாத்திரம் இல்லாமல் வழிவிலகியுள்ளவர்களுக்காகவும் சத்துருக்களுக்காகவும் பொறுமையாய், பரிவாய், அன்பாய் சகிக்கும் அன்பின் அடிப்படையில்தான் கர்த்தர் பரீட்சிக்கின்றார் என்பதை கூட நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அன்பு போல் நீதியும் திவ்ய குணலட்சணத்தினுடைய அடிப்படை அம்சமாயிருக்கின்றது என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். ஆகையால் தேவனுக்கொத்த சாயலாக வேண்டுமெனில்
தேவனுடைய அன்பின் குமாரனுக்கொத்த சாயலாக வேண்டுமெனில் நம்முடைய குணலட்சணங்களில் நீதியின் கொள்கையினை நாம் உறுதியாக கொண்டிருக்க வேண்டும். நாம் அனைவரிடமும் இரக்கமாயும் தயவாயும் அன்பாயும் காணப்பட வேண்டும். ஆனால் தயவாய் இருப்பதற்கு முன்னதாக நாம் நீதியாய் நடந்திட வேண்டும். காண்கின்ற சகோதரனை நம்மால் அன்பு கூற முடியவில்லை எனில் நாம் எப்படி அவனது பிதாவையும் நாம் கண்டிராத நம் பிதாவையும் அன்பு கூறுகின்றோம் என்பதை காண்பித்திட முடியும். இதே அதிருப்தியின் ஆவியானது தேவனுடைய ஜனங்களை அவர்களது இல்லங்களிலும் சோதிக்கின்றதாய் இருக்கின்றது. சரி மற்றும் தவறு குறித்தும் நீதி மற்றும் அநீதி குறித்தும் நுணுக்கமாய் உணர்ந்து கொள்ளுதல் என்பது நாம் நீதியாய் அல்லது அநீதியாய் நடந்திருக்கின்றோமா என்பதையும் மற்றவர்கள் நம்மிடத்தில் நீதியாய் அல்லது அநீதியாய் நடந்திருக்கின்றார்களா என்பதையும் காண நம் அனைவருக்கும் உதவுகின்றதாய் இருக்கும். இந்த அறிவின் பெருக்கமானது நம்மீது தனிப்பட்ட விதத்தில் ஒரு பொறுப்பினை கொண்டு வருகின்றதாய் இருக்கின்றது. அது கடந்த காலங்களில் செய்யப்பட்டுள்ள ஏதேனும் அநீதிகளின் விஷயத்தில் முழுமையாயும் உடனடியாகவும் இருதயபூர்வமாகவும் மன்னிப்பு கேட்கப்பட்டு சரி செய்யப்பட்டு இனிமேல் செய்யாதபடிக்கு தவிர்க்கப்படுதல் எனும் பொறுப்பாகும். இதை நாம் முழுமையாக செய்வோமே ஆனால் இது நம்மை முழுமையாய் ஆக்கிரமித்து வைத்திருக்கும். நம்மையே சரிப்படுத்திக் கொள்ளுவதிலும் மற்றும் நாம் அதிகமாய் திவ்ய தரநிலைகளை உணர்ந்து கொண்டு வருவதினால் நம்முடைய அழிவுக்குரிய சரீரங்களின் நடத்தைகள் மற்றும் எண்ணங்களை அந்த திவ்ய தரநிலைக்கு முழுக்க கீழ்ப்படுத்தி கொள்ளுவதிலும் ஆக்கிரமிக்கப்பட்டு ஈடுபட்டு இருப்போம். நம்முடைய தவறுகளை பார்க்க தவறிடும் மனப்பான்மை எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். நம்முடைய தவறுகளை கண்டு கொள்ளாமலும் அவற்றை சரிப்படுத்தாமலும் மாறாக மற்றவர்களுடைய தவறுகளை பார்ப்பதற்கும் நமக்கு மற்றவர்கள் செய்துள்ள அநீதிகளை கவனிப்பதற்கும் நம்முடைய உரிமைகள் குறித்த நம்முடைய புதிதான உணர்ந்து கொள்ளுதலை மற்றவர்கள் அங்கீகரிக்க வேண்டும். அதுவும் உடனே ஏற்றுக்கொண்டிட வேண்டும் அல்லது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக வற்புறுத்தப்பட வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கும் ஏதுவான ஒரு மனநிலை காணப்படுகின்றது. இதுவே உலகத்தின் ஆவியாய் இருக்கின்றது மற்றும் இது மகா உபத்திரவ காலத்தை விரைவுபடுத்துகின்றது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் தாங்கள் பலவந்தத்தை பிரயோகிக்க வேண்டுமென எண்ணுகின்றனர். முன்பு ஒருபோதும் இல்லாத அளவுக்கு தொழிலாளிகள் தங்கள் வல்லமை குறித்து உணர ஆரம்பித்திருக்கின்றனர் மற்றும் இது நிமித்தம் அதை செயல்படுத்துவதற்கு சோதனைக்குள்ளாக்குகின்றனர். மேலும் உரிமை மற்றும் நீதி விஷயத்திலுள்ள அவர்களின் தீர்ப்புகளை உலகத்தின் மீது திணித்திட தீவிரிக்கின்றனர். காரியங்களை பலவந்தம் பண்ணும் விதத்தில் கையாண்டிட வேண்டாம் என்றும் நான் எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் நாம் உலகத்தாருக்கு வலியுறுத்துகையில் கிறிஸ்துவின் சபையினிடத்திலும் நாம் வலியுறுத்துகின்றதாவது, உங்களிடத்தில் பூரண நீதியுடன் நடந்து கொள்ளும் வரை உங்கள் கணவன்மார்களை மனைவிமார்களை பெற்றோர்களை மற்றும் பிள்ளைகளை வற்புறுத்தி கொண்டிராதீர்கள். நம்மீதும் மனுக்குலத்தார் யாவர் மீதும் தேவன் அனுதாபம் கொண்டு பொறுமையோடு சகித்து இருப்பது போல நீங்களும் அனுதாபத்தோடும் பொறுமையோடும் காணப்படுங்கள். ஒருவேளை அநீதியானது நமக்கு நீண்ட காலமாய் செய்யப்பட்டு வரும் காரியமானது அதை நாம் விரைவாய் சரிப்படுத்திட நம்மை நடத்திடாமல் மாறாக நாம் தவறு செய்தவருக்கு தவறை சுட்டி காண்பித்து அன்பில் சத்தியத்தை எடுத்து கூறி நம்மை எதிர்க்கிறவர்களுக்கு சாந்தமாய் அறிவுரை கூறுகையில் நாம் நீடிய பொறுமையோடு காணப்படுவதற்கும் இரக்கம் காண்பிப்பதற்கும் நடத்துகின்றதாய் இருக்க வேண்டும். நீதியின் கொள்கைகளுக்கும் அன்பின் கொள்கைகளுக்கும் எதிராய் மனுக்குலத்தாரில் பாதிக்கும் மேலானவர்கள் கடுமையாய் மீறி ஜீவித்துக் கொண்டிருக்கின்றனர் என்பதில் ஐயமில்லை. சில சமயம் கணவன் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் அன்பு கூறுகிறவனாக இருந்தும் அவர்கள் தன் அன்பையும் பரிவையும் சந்தேகிக்கும் அளவுக்கு அவர்களை மிகவும் நியாயமற்ற விதத்தில் ஆளுகின்றவனாய் இருக்கின்றான். இத்தகைய நடத்தையானது கர்த்தருக்கான சகோதரன் ஒருவரிடத்தில் காணப்படுமானால் அது தெய்வீக ஒழுங்கை குறித்த தவறான புரிந்து கொள்ளுதலின் காரணமாய் இருக்கும்.
அவனோ வேதமானது கணவன் என்பவன் குடும்பத்தில் தலைவனாய் இருக்கின்றான் என்று போதிக்கின்றது என்பதை அறிந்தவனாய் இருப்பினும் இந்த உயர்ந்த தலைமைத்துவத்தை எவ்வாறு கையாளுவது மற்றும் செயல்படுத்துவது என்பதை குறித்து சரியாய் தெரிந்து கொள்ளாதவனாய் இருக்கின்றான். ஜீவியத்தில் பூமிக்குரிய காரியங்களை கொடுப்பது மாத்திரம் அல்லது குடும்பத்தின் நலன்களுக்கு அடுத்த விஷயத்தில் இறுதியான முடிவுகளை எடுக்கும் பொறுப்புள்ள தலைவனாக காணப்படுவது மாத்திரம் தலைமைத்துவத்தின் பிரதான வேலை அல்ல என்று அநேகர் கற்றுக்கொள்ளவில்லை என்பதாக தோன்றுகின்றது. சரியான விதத்தில் பார்க்கின்ற போது புருஷனுடைய தலைமைத்துவம் என்பது அதிகமதிகமானவைகளை உள்ளடக்கியுள்ளது. தன் குடும்பத்திற்கான ஆரோக்கியத்தினை, மகிழ்ச்சியினை, நல்லொழுக்கத்தினை மற்றும் ஆவிக்குரிய நலன்களை பார்த்து கொள்வது அவருடைய கடமையாக இருக்கின்றது. இது அவர்களுடைய சரீர பிரகாரமான பலவீனங்கள் மற்றும் அபூரணங்களையும் மனரீதியிலான ஒழுக்க ரீதியிலான இயல்பான பலவீனங்கள் மற்றும் அபூரணங்களையும் நியாயமான விதத்தில் கருத்தில் எடுத்துக்கொள்வதை உள்ளடக்குகின்றதாய் இருக்கின்றது. குடும்பத்தின் தலைவருடைய கடமைகள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். மகிழ்ச்சியான குடும்பத்தினுடைய ஓர் உண்மையான தலைவன் அநேக விஷயங்களில் தன் சொந்த விருப்பங்களையும் ஆசைகளையும் அடிக்கடி புறக்கணித்து விடுபவனாக இருக்க வேண்டும். ஏனெனில் இப்படி செய்வது என்பது குடும்பத்திற்கான அவனது கடமைக்கும் அவர்களது மகிழ்ச்சிக்கும் தேவையாயிருக்கும். ஆகையால் வேத வாக்கியங்களினுடைய கண்ணோட்டத்தின்படி புருஷனுடைய தலைமைத்துவம் என்பது அதிகாரம் செலுத்துபவராக, விசாரிக்கிறவராக, காரியங்களை தீர்மானிப்பவராக இருப்பதற்கும் அதிகமானவைகளை உள்ளடக்குகின்றதாய் இருக்கின்றது. இது இன்னும் அதிகமாய் கிறிஸ்து மற்றும் சபையும் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கொண்டுள்ள உறவும் கணவன் மற்றும் மனைவிக்கு இடையில் காணப்பட வேண்டிய சரியான அன்பு, மரியாதை மற்றும் ஒத்துழைப்பிற்கான மாதிரியாய் இருக்கின்றது என்ற வேத வாக்கிய கூற்றினாலும் சித்தரிப்பினாலும் கூட நிரூபிக்கப்படுகின்றதாய் இருக்கின்றது. நமது கர்த்தர் உண்மையில் சபைக்கு தலையாய் இருக்கின்றார் மற்றும் எந்த அளவுக்கு சபையாகிய நாம் இந்த தலைமைத்துவத்தினை அடையாளம் கண்டு கொண்டு அவர் வழிகாட்டுதல்களை பின்பற்றுகின்றோமோ அவ்வளவாய் அதை ஞானமானதாகவும் உதவிகரமானதாகவும் மற்றும் அனுகூலமானதாகவும் கண்டு கொள்ளுவோம். எந்த அளவுக்கு நாம் பின்பற்றாமல் இருக்கின்றோமோ அவ்வளவுக்கு நாம் சில ஆசீர்வாதங்களை இழந்துள்ளோம் என பிற்காலங்களில் உணர்ந்து கொள்ளுவோம். தம்முடைய தலைமைத்துவத்தினை நாம் அங்கீகரித்திட வேண்டுமென நமது கர்த்தர் நம்மை வற்புறுத்துகிறதில்லை. இதை நமக்கான தேவைகளே நமக்கு வற்புறுத்துகின்றதாய் இருக்கின்றது. இப்படியாகவே சரியாய் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள குடும்பத்திலும் இருக்க வேண்டும். கணவன் மற்றும் தகப்பனுடைய நடத்தையானது தலைமைத்துவத்தினை வலியுறுத்துகின்றதாகவும் கட்டளையிடுகின்றதாகவும் அல்லது பயமுறுத்துகின்றதாகவும் இராமல் மாறாக தன்னை சார்ந்திருப்பவர்களுக்காக சுயத்தை பலி செலுத்தும் அன்புடன் கூடியதாகவே காணப்பட வேண்டும். குடும்ப தலைவனுடைய மேற்பார்வையின் கீழ் காணப்படுகின்றவர்கள் அவர்களுக்கான அவனது அன்பினையும் பராமரிப்பினையும் உணர்ந்து கொள்வதற்கு முன்னதாக அவற்றை குடும்பத்தின் தலைவன் அவர்களுக்காய் நிரூபிப்பதற்கு பல நாட்கள் அல்லது வாரங்கள் அல்லது வருஷங்கள் தேவைப்படும். அநேகமாக அவரது அன்பானது தற்கால ஜீவியத்தில் ஒருபோதும் அடையாளம் கண்டு கொள்ளப்படாமலும் கூட போகலாம். அவரது அன்பானது அவரது குடும்பத்தாரால் எப்படி அடையாளம் கண்டு கொள்ளப்படுகின்றதோ அல்லது அடையாளம் கண்டு கொள்ளப்படாமல் இருக்கின்றதோ எப்படி இருப்பினும் ஒரு தந்தை என, கணவன் என, பராமரிக்கிறவன் என அவருக்கு இருக்கும் கடமைகள் அனைத்தும் அவர் மீதே முழுமையாய் காணப்படுகின்றதாய் இருக்கும். கர்த்தரிடம் வெளிப்படுவது போலவே கணவனிடத்திலும் எப்போதுமே சாந்தம், நற்குணங்கள், அக்கறை வெளிப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். இது விஷயமான வேதாகம பாடங்களினுடைய 6 காரியங்களானது அருமையான சகோதரர்களில் சிலரால் தவறாய் அர்த்தம் கொள்ளப்பட்டுள்ளது என்று கேள்விப்பட்டு வேதனையடைந்தோம். மற்றும் இப்படி தவறாய் அர்த்தம் எடுத்துக்கொண்டதன் காரணமாய்
அவர்களது ஜீவியங்கள் மிகவும் அன்பானதாகவும் தயவானதாகவும் இருப்பதற்கு பதிலாக நேர்மாறாய் மிகவும் சர்வாதிகாரம் செலுத்துகிறதாகவும் பரிவற்றதாகவும் அடக்குமுறையானதாகவும் ஆகியுள்ளது. இந்த தகவல்களானது சிலவற்றில் மிகைப்படுத்தப்பட்டிருந்தது என்று நாம் எண்ணுகின்றோம். மற்றும் இது விஷயத்தில் தெளிவான அறிவு அடைவதினால் சிலர் இன்னும் அதிகமாய் சிறந்தவர்களாகியுள்ளனர் என்றும் இன்னும் அதிகமாய் உண்மையுள்ளவர்களாகியுள்ளனர் என்றும் தங்களுடைய குடும்பத்தினரால் இன்னும் அதிகமாய் மகிமைப்படுகிறவர்களாகியுள்ளனர் என்றும் கூட நாம் நம்புகின்றோம். பெண் உரிமையின் உணர்வுகள் பரவி கிடக்கின்றன எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். சகோதரிகளின் காரியம் என்ன? அந்தோ பரிதாபம், சகோதரிகளில் அனைவரும் கர்த்தர் நமக்கு மிகவும் கிருபை பாராட்டியுள்ளதான விலையேறப்பெற்ற சத்தியங்களினால் சரியாய் பயிற்றுவிக்கப்படவில்லை. நீதி அநீதி குறித்தும் புருஷன் ஸ்திரீக்கான உரிமைகள் குறித்தும் உள்ள மாபெரும் அறிவானது சகோதரர்களுக்கு போலவே சகோதரிகளுக்கும் பரீட்சையாகியுள்ளது. சகோதரிகளும் கூட சோதனை காலத்தில் சோதனையில் காணவே படுகின்றனர். பெண் உரிமையின் உணர்வுகளானது பரவி கிடக்கின்றன. இது சமாதானத்தையோ இணக்கத்தையோ கொண்டு வருகிறதில்லை. மாறாக இது பொதுவாய் நிலவிக் கொண்டிருக்கும் அதிருப்தியின் ஆவியில் எதிராளியானவனால் அதிக அதிகமாய் தூண்டிவிடப்படுகின்றதான உலகத்தின் ஆவியின் ஒரு பாகமாய் இருக்கின்றது. உலகத்தில் இது உபத்திரவ காலத்தை தூண்டிவிட்டு கொண்டிருக்கின்றது போல உலகத்தில் உபத்திரவம் வருகிறதற்கு முன்னதாகவே இது சபையிலும் குடும்பத்திலும் உபத்திரவ காலத்தினை கொண்டு வருகின்றதாய் இருக்கின்றது. அந்தோ பரிதாபம், நாம் சில உரிமைகளை பெற்றுக்கொள்வதினாலும் மற்றும் நாம் ஜீவித்து கொண்டிருப்பது வரையிலும் ஆதரிப்போம், ஆறுதல் பண்ணிடுவோம் மற்றும் தாங்கிடுவோம் என்று நாம் யாருக்காக வாக்களித்திருக்கின்றோமோ அவர்களின் சமாதானம் சந்தோஷத்தையும் அழித்து போடுவதினாலும் என் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, என்ன நன்மை நமக்கு கிடைக்கப் போகின்றது? பரிசுத்த பவுல் அடிகளார் கூறியுள்ளது போன்று நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் இருங்கள். தப்பறைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளில் இருந்துள்ள சுதந்திரமும் சுயநலத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்துள்ள சுதந்திரமும் சகோதரர்களுக்காகவும் வாய்போது யாவருக்காகவும் பலி செலுத்திடுவதற்கு ஊழியம் புரிவதற்கும் தங்கள் ஜீவியங்களை ஒப்பு கொடுப்பதற்குமான சுதந்திரமும் மற்றும் விசேஷமாக பூமிக்குரிய உறவினர்களிடத்தில் நாம் ஆண்டவருடைய சாயலில் இருக்கின்றோம் என்பதையும் சுயத்தை வெறுத்தல் அன்பு பரிவு நற்கணிகளாகிய அவர் ஆவியினை பெற்றிருக்கின்றோம் என்பதனையும் வெளிப்படுத்துகின்றதற்கான சிலாக்கியம் அல்லது சுதந்திரமும் தான் நமக்கு ஆசீர்வாதத்தினையும் தெய்வீக தயவையும் ஆத்மாவிற்கு சமாதானத்தையும் கொண்டு வரும் நமக்குரிய மெய்யான சுதந்திரமாய் இருக்கின்றது. கொள்கைகளுக்காக உறுதியாய் நிற்பதற்கும் தேவனை தொழுது கொள்ளுவதற்கான சுதந்திரமாய் உறுதியாய் நிற்பதற்குமான சந்தர்ப்பங்களும் இடங்களும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இருக்கின்றது என்பது உண்மைதான். ஆனால் இவைகள் அடையப்பெற்ற பிற்பாடு அற்பமான மற்ற காரியங்கள் அனைத்தையும் நாம் தியாகம் பண்ணிட வேண்டும். இல்லையேல் நாம் போராட வேண்டுமெனில் நமது மீட்பர் எத்தகைய காரியங்களுக்காக போராடி இருப்பாரோ அத்தகைய காரியங்களுக்காக மாத்திரம் போராடிடுவோமாக. இப்படியாய் அவர் நமக்கு முன்வைத்த மாதிரியில் அவர் அடிச்சுவடுகளில் நாம் நடந்திடுவோமாக. 1 பேதுரு 2 அதிகாரம் 21.